இந்த உலகத்துல இயற்கையில படைக்கப்பட்டதும் சரி மனுஷனால உருவாக்கப்பட்டதும் சரி எதுவுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்கு உதாரணமா வினோதமான உருவத்திலையும் உடலமைப்போடையும் பிறந்த சில அபூர்வமான விலங்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டபுள் மசில் விபெட். பிரிட்டிஷ் இனத்தை சேர்ந்த விபெட்ங்கிற ஒரு வகையான நாயினும் பார்க்க உடல் வெளிஞ்சி அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆயிலனாலும் அதோட அதிவேகமான ஓட்டத்துக்காக ரொம்பவும் பிரபலமானது. ஆனா 2007 விபெட் இனத்தை சேர்ந்த வெண்டிங்கிற இந்த நாய் இதோட வழக்கத்துக்கு மாறான உடல் வலிமைக்காக ஃபேமஸ் ஆன ஒன்னாவே மாறி இருந்தது. வெண்டி 60 பவுண்ட் எடை இருந்தது. இது நார்மலான விபெட் நாய்களை விடவும் அதிகம். ஒரு ஆவரேஜான விபெட் நார்மலா 40 பவுண்ட் வரைக்கும் தான் எடை இருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாயோட எடை 2007 திடீர்னு அதிகரிச்சது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப தேத்தி வச்சிருக்கிற அர்னால் ஸ்வாஸ்நேகர் மாதிரி ஒரு பயில்வான் மாதிரி மாறி இருந்ததுதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தது. பின்னாடி இந்த நாயை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்ததுல அதோட மயோஸ்டின் ஜீன் அமைப்புல ஒரு எதிர்பாராத ஜெனடிக் மியூட்டேஷன் அதாவது மரபணு பிறழ்வு ஏற்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஓமகுச்சி நாராயண மாதிரி இருந்த இந்த நாயை பயில்வான் பக்ரிசாமி ரேஞ்சுக்கு மாத்தி விட்டுருக்கு. வெட்டாப்பூங்கா. இப்போ நீங்க பாக்குற இந்த பூச்சி தான் இந்த உலகத்திலேயே உருவத்துல ரொம்ப பெரிய பூச்சி. ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சயின்டிஸ்டுகள் 2011 நியூசிலாந்தோட லிட்டில் பேரியர்ங்கிற தீவுல தான் முதன்முறையா இதை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ரெக்கைகளோட சேர்த்து 7 இன்ச் நீளமும் ஒரு சின்ன எலியோட சைஸுக்கு சமமானதாகவும் இருந்த இது ஐரோப்பியர்கள் நியூசிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு நம்பப்பட்டது. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ உயிரியல் ஆராய்ச்சியாளர்களால அதிர்ஷ்டவசமா மறுபடியும் நியூசிலாந்து தீவுல இது அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கோட் ஆர் மேன். அசாம் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல சக்கார் தாஸ்ங்கிற ஒரு விவசாயி வீட்டுல அவர் வளர்த்த ஆடு ஒண்ணு மனித தலை மாதிரியான அமைப்போட இருக்கிற ஒரு குட்டியை போட்டிருக்கு. ஆரம்பத்துல ரோமங்கள் இல்லாத வெள்ளை உடல் அமைப்போட இது இருந்தாலும் வளர வளர கருமை நேரத்துக்கு மாறி பெருசா வளர்ந்தாலுமே கூட அதோட முக அமைப்பு மட்டும் கிட்டத்தட்ட மனித முகத்தை பிரதிபலிக்கிற மாதிரியானதா தான் இருந்திருக்கு. இந்த வினோதமான ஆட்டை பாக்குறதுக்காகவே அந்த கிராமத்துக்கு நிறைய மக்கள் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் படையெடுத்து வந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் வரைக்கும் நீடிக்காம 5-6 மாசத்துக்குள்ளாரியே இறந்து போயிருக்கு அந்த மனித முகம் கொண்ட ஆடு. ரெப்டிலியன் ஸ்கில். கிழக்கு தாய்லாந்தோட ஒரு ரூரல் வில்லேஜ் பக்கம் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்பவும் வினோதமான உருவமைப்போட ஒரு எறும்ப கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. சாதாரண எறும்ப கன்றுக்குட்டிகள் கிட்ட இருந்து வேறுபட்டு உடல் தோல் பகுதி முழுக்க செதில்கள் இருக்கிற மாதிரியும் பிளாட்டான தலை அமைப்போடையும் இருந்ததோட அது கிட்டத்தட்ட ஒரு ரெப்டிலியன் அதாவது ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு பள்ளி மாதிரியான தோற்றத்துல தான் பிறந்திருந்தது. ஒருவேளை இது ஒரு மெமலன் ரெப்டைல் இனங்களுக்கு இடையில பிறந்த ஒரு ஹைபிரிட் அனிமலா கூட இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. இல்ல இது பிறக்கும் போதே மரபணு குறைபாடுனால தோல் பிரச்சனைகள் இருந்து பிறந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா பிறந்ததும் ஒரு சில மணி நேரங்களிலேயே இறந்து போயிருக்கு இந்த மர்ம உயிரினம். Glow in the dark. இப்போ நீங்க கேள்விப்பட போற இந்த விஷயம் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியத்துல உறைய வைக்கும். மனித இனத்தை இன்னைக்கு வரைக்கும் அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய கொடிய வைரஸ்ல ஒண்ணுதான் இந்த HIV. எய்ட்ஸ்ங்கிற மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய்க்கு இந்த வைரஸ் தான் காரணம். ஆனா எய்ட்ஸ்ங்கிற இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மட்டுமில்ல விலங்குகளையுமே கூட தாக்கும். குறிப்பா பூனைகளை இது பாதிக்கும். பூனைகளை பாதிக்கிற இந்த வைரஸ் FIV அதாவது ஃபெலைன் இம்யூனோ டெபிசியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா பூனைகளுக்கு வரக்கூடிய எய்ட்ஸை தடுக்க மருந்து இருக்கு. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட பூனைகளை கியூர் பண்ண ஒரு ஸ்பெஷலான ஜீனை இந்த பூனைக்குள்ளார செலுத்திடுறாங்க. அது பூனைகளுக்குள்ளார இருக்கிற FIV வைரஸை எதிர்த்து அழிக்கவும் செஞ்சிடுது. ஆனா அந்த ஸ்பெஷல் ஜீன் மட்டும் இல்லாம ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து எடுக்கப்பட்ட GFP அப்படிங்கிற ஃப்ளோரோசன் புரோட்டீனையும் சேர்த்தே தான் இந்த பூனைகளுக்கு செலுத்தப்படுது. இப்படி எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்ட பூனைகள் FIV வைரஸ்ல இருந்து காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளோரோசன் புரோட்டீன் செலுத்தப்பட்டதன் விளைவா அந்த பூனைகள் இரவு நேரத்துல கூட ஒளிரக்கூடியதா மாறும். அதனால கியூர் ஆன பூனைகளை மற்ற பூனைகள் கிட்ட இருந்து தனியா அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது மாடிஃபைட் ஜீன் செலுத்தப்பட்ட பூனை எதுங்கிறத விஞ்ஞானிகள் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதோட எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட இந்த பூனைகளை கியூர் பண்றதுக்காக செலுத்தப்படக்கூடிய இந்த ஆன்டிவைரல் ஜீனை பாத்தீங்கன்னா ரீசஸ் மக்காக்ங்கிற ஒரு வகையான குரங்குல இருந்து எடுத்து தான் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட பூனைகளுக்கு செலுத்துறாங்க. இந்த குரங்கோட ஜீன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான புரோட்டீன் FIV வைரஸுக்கு எதிராக போராடி அதை மொத்தமா அழிக்கவும் செய்யுது. பயாலஜிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குங்கிறதுக்கு இந்த விஷயத்தை ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்தையே நீங்க இப்பதான் மேக்ஸிமம் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். டால்பின் டபுள்ஸ். பொதுவா டால்பின்கள்னாலே அது சுறுசுறுப்பானதாகவும் மனிதர்களோட இயல்பா பழகக்கூடியதாகவும் இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 2014 துருக்கியோட மேற்கு பக்கம் பிடிக்கப்பட்ட ஒரு டால்பின் கிரீச்சர் ரொம்பவும் வினோதமான உருவத்துல கடற்கரையோரமா கரவதுங்கி இருந்தது. ஏன்னா அந்த டால்பினுக்கு வழக்கத்துக்கு மாறா 2 தலைகள் இருந்தது. இதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ண மெரைன் பயாலஜிஸ்ட் இது ஒருவேளை ஒட்டி பிறந்த கன்ஜாயின் ட்வின்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமில்ல டால்பின்ஸ்ல இரட்டை தலையோட கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உயிரினமாகவும் மாறி இருந்தது அந்த கரை ஒதுங்கின உயிரினம்.
டபுள் மூஸ். 2016 வருஷம் அமெரிக்காவோட கென்சுக்கி பகுதியில ஒரு உடல்ல இரண்டு தலைகள் இருக்கிற மாதிரி ஒரு அதிசய கன்றுக்குட்டி பிறந்திருந்தது. லக்கின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த கன்றுக்குட்டி ரேடியோ டெலிவிஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் பிறந்து வளர்ந்த சில மாதங்களிலேயே இறந்து போனது. சைக்ளோப் ஷா. கடந்த 2016 வருஷம் ஒரு ஆச்சரியமான கடல் உயிரினத்தை கலிபோர்னியா வளைகுடா பகுதியில பிடிச்சிருந்தாங்க. கர்ப்பிணி சுறா ஒன்னோட வயிற்றுல இருந்து எடுக்கப்பட்ட 22 inch நீளம் இருந்த சுறா ஒண்ணுக்கு ஒரே ஒரு கண் மட்டுமே இருந்தது. ஒரு அரிய வகை பிறவி கோளாறான இதை அறிவியல் உலகத்துல சைக்ளோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்தோட வயிற்றுல கரு உருவாகும் போது கண்களோட சுற்றுப்பாதைகள்ல ரெண்டு துவாரங்களால அது சரியா பிரிக்கப்படாதப்போ சில சமயம் இப்படி விகாரமான முகத்தோட்டத்துல உயிர்கள் பிறக்கும். இப்படிப்பட்ட நிலையில நிறைய உயிரினங்கள் பிறந்திருக்கு. அதுல ஒரு இனமா இந்த சுறா மீன் இருந்திருக்கு. அல்பைனோ டர்டில். ஆமைகள்லயே பிளாப்ஷெல் டர்டில்னு ஒரு சிறிய வகை ஆமை இனம் இருக்கு. இது அதிகபட்சமா 18 வருஷங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனா இந்த ஆமை இனம் நிறமிகள் இல்லாம முழுவதும் வெண்மையான தோற்றத்துல பிறந்தா அது அல்பைனோ டர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்களோட வாழ்நாளும் குறைவாதான் இருக்கும். ஆனா ஹோப்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த சிறிய வகை அல்பைனோ டர்டில் பிறக்கும் போதே வேற ஒரு வினோத தன்மையோட பிறந்திருக்கு. அதாவது இந்த சின்ன ஆமைக்கு அதோட இதயம் உடலுக்கு வெளியில தெரியற மாதிரி வினோதமானதாவே இருந்தது. மனிதர்களையுமே கூட சில சமயம் இந்த மாதிரி உடலோட வெளிப்பக்கம் இதயம் இருக்கிற மாதிரி குழந்தைகள் அபூர்வமான நிலையில பிறக்கிறதுண்டு. இது மெடிக்கல் டெர்ம்ல எக்டோபியா கார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விலங்குகள் உலகத்துல இப்படி ஒரு தன்மையோட பிறந்ததா சொல்லி முதன் முதலா பதிவு செய்யப்பட்ட உயிரினம் இந்த ஆமை மட்டும்தான். நியூ ஜெர்சியை சேர்ந்த மைக்கேல்ங்கிற மனிதர் தான் வினோதமான இந்த ஆமையை இப்ப வளர்த்துட்டு வராரு. பென்ட் நெக் ஜிராஃபி. சாண்டா பார்பரா ஜூல இருக்கிற ஒரு வினோதமான விலங்கு தான் கேமனாங்கிற இந்த பெண் ஒட்டகச்சிவிங்கி. மற்ற ஒட்டகச்சிவிங்கிகள் கிட்ட இருந்து வேறுபட்டு கழுத்தெலும்பு வளைஞ்ச மாதிரி இருக்கிறது தான் இதோட தனித்தன்மைக்கு காரணமாகவும் இருக்கு. 1986 வருஷம் சாண்டியாகோ வைல்ட் அனிமல் பார்க்ல இது பிறந்தப்போ முதல்ல இது நார்மலா தான் இருந்திருக்கு. பின்னாடி சாண்டா பார்பரா ஜூக்கு 1987 வருஷம் கொண்டு வரப்பட்டு வளர ஆரம்பிச்சதுதான் இந்த ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து இப்படி எதிர்பாராத விதமா வளைஞ்சு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா 21 வயசு வரைக்கும் மட்டுமே வாழ்ந்த இந்த ஒட்டகச்சிவிங்கி மூச்சு குழல் ஏற்பட்ட பிரச்சனையினாலையும் கழுத்து வளைஞ்சு பாதிக்க பின்னாட்கள் இறந்து போயிருந்தது. ஃபோர் லெக் ஸ்டம்பி. 2007 வருஷம் யூகேவோட ஹாம்ஷேர்ல இருக்கிற வாத்து பண்ணை முன்னல வழக்கத்துக்கு மாறா 4 கால்களோட ஒரு வாத்து குஞ்சு பிறந்திருக்கு. 2.5 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்த இது ரேரான ஜெனடிக் மியூட்டேஷனால இப்படி 4 கால்களோட பிறந்திருந்தது. டூ ஹெட் டர்டில். 2022 வருஷம் அமெரிக்காவில இரட்டை தலைகளோட பிறந்த ஒரு அதிசய ஆமையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெராபைன் வகையை சேர்ந்த இந்த வகை ஆமைகள் நார்த் அமெரிக்காவில மட்டுமே வாழக்கூடியது. மேரியன் கேட்டின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த இரட்டை தலை ஆமைகள் இப்ப அங்க இருக்கிற ஒரு விலங்குகள் காப்பகத்துல பராமரிக்கப்பட்டுட்டு வருது. 2 headed pig. 2013 வருஷம் ஈஸ்ட் சைனாவோட ஒரு வில்லேஜ்ல 2 தலைகள் இருக்கிற மாதிரியான ஒரு பன்றிக்குட்டி பிறந்து அன்னைக்கான தலைப்புச் செய்தியாகவும் மாறி இருந்தது. 2 மூக்கு 2 காதுன்னு இருந்தாலும் தலை ஒட்டி பிறந்ததுனால அதோட 1 கண் மட்டும் 2 தலைகளுக்கும் பொதுவானதா மாறி இருந்தது. மெடிக்கல் டேர்ம்ல இதுக்கு ஆக்சியல் பைஃபர்கேஷன் அப்படின்னு பேரு. இரட்டையர்களா பிறக்க வேண்டிய உயிர்களுக்கு கருவில எதிர்பாராத விதமா சிதைவு ஏற்படும் போது இப்படி முழுமையடையாத உயிரினமாவோ இல்ல ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பிறக்கிற மாதிரியான சம்பவங்கள் எப்பயாவது ரேரா மனிதர்கள் விலங்குகள்னு சொல்லி 2 இனங்களையுமே நடக்கும். அப்படி ஒரு பிரச்சனை இந்த 2 தலைகளை கொண்ட பன்றிக்குட்டியும் பிறந்திருக்கு. அன்யூஷுவல் ஆக்டோகோ. 2014 வருஷம் குரோஷியாவோட வடகிழக்கு பக்கம் இருந்த ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு வினோதமான நிகழ்வு நடந்திருந்தது. அவர் பண்ணையில இருந்த சார்கான்னு பெயர் வைக்கப்பட்ட ஒரு ஆடு ஒண்ணு ஒரு குட்டியை போட்டிருக்கு. அதுக்கு வழக்கத்துக்கு மாறா 4 கால்களுக்கு பதிலா 8 கால்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆண் மற்றும் பெண் என ஆடுகளுக்கு இருக்கிற 2 விதமான இனப்பெருக்க உறுப்புகளுமே இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியோட உடம்புல இருந்திருக்கு. வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இதை சோதிச்சு பார்த்ததுல ட்வின்ஸா பிறக்க வேண்டிய ஆட்டுக்குட்டிகளுக்கு கருவலையே நடந்த சில குளறுபடிகள் காரணமா இப்படி வினோதமான நிலையில இப்படி கொலாப்ஸ் ஆகி பிறந்திருந்தது. ரொம்பவும் வினோதமான இந்த சம்பவம் குரோஷியாவில் அப்போ பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருந்தது. லெகிஸ்னே. கடந்த 2009 வருஷம் ஜெர்மனியில ஒரு இடத்துல கால்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பாம்போட பழங்கால புதைப்படிமத்தை ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தம் 41 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே இருந்த அந்த பாம்போட ஃபாசில டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அதுக்கு 2 கால்கள் அல்லது கை இருக்கிற மாதிரியான அமைப்பு உடலோட ஒட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மூலமா மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த பாம்புகள் கை கால் மாதிரியான உறுப்புகளோட தான் தரையில நகர்ந்து போயிருக்கலாங்கிற விஷயம் இது மூலமா உறுதிப்படுத்தப்பட்டதோட இது மாதிரியான பாம்பினங்கள் கிரெட்டேஷியஸ் காலகட்டத்திலேயே வாழ்ந்து முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கலாங்க கருத்தையும் முன்வைக்கிறாங்க விஞ்ஞானிகள். இப்போ இதோட புதைப்படிவம் ஜெர்மனியில் இருக்கிற மியூலர் மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.